எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரம் வழங்கும் விழா திருநெல்வேலி சங்கர் நகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகாரம் வழங்கும் விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் ஆணையை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி.எம். ராஜலட்சுமி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் ராஜு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான தச்சை என் கணேசராஜா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன் ஆவின் சேர்மன் சுதா பரமசிவன் முன்னாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் செந்தில் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சங்கர் நகர் கேந்திரா பள்ளி சார்பில் மனப்பாட பகுதி இசைப்பாடல் என்ற ஒலி ஒளி நாடா வெளியிடப்பட்டது சங்கர் நகர் ஜெயேந்திரா பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி தாளாளர் உஷா ராமன் வரவேற்று பேசினார் பல்வேறு பணிகளை இந்திய ராணி வேகத்து கல்லூரி நிறைவேற்றி வருகிறார்கள் ஆர்தப்புரமுடைய பாராட்டுதலை பெரிய நடந்து ஒவ்வொரு துறையிலும் அவர் சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒவ்வொரு துறையும் எடுக்கப்படுகிற நடவடிக்கை விரைந்து செயல்படுகிற செயல்பாடுகள் அனைத்தும் இந்திய நாட்டில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் பொறுத்தவரைக்கும் சரியான உயர்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் எந்த குறைபாடும் இல்லை யார் யார் எங்கே விரும்புகிறாரோ அவர்களை அங்கே போடப்பட்டிருக்கிறது நீங்கள் எது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் கேட்கலாம் இதற்கு முன்னாலே நம்முடைய அரசின் சார்பாக 4318 பேர்கள் லேப் அசிஸ்டன்ட் அவர்கள் நியமித்தும் அத்தனை பேருடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறது தலைமை ஆசிரியர் பதவி உயர்ந்தவுடனே அதுவும் பாராட்டு பெற்றிருக்கிறது பிஜி டீச்சர்ஸ் அவர்களும் தங்களுடைய கேட்டிடங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உணர்ந்து 303 பேர்களுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் வரலாறு முதல் முறையாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக